ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலே முந்திரி பகோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி செய்யுதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னல டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனே உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் டால்டா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, பெரிய ஸ்பூனில். அதை கூட வந்து சோடா மாவு ஒரு அரை ஸ்பூன் கலந்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கையிலே வந்து அதை அப்படியே டால்டாவை வந்து உருக்க போகிறோம். நல்லா உருகணும், உருகி வரணும். அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பகோடாக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா நுர மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கையிலே கலக்கணும், அந்த ஹீட்டில் கையில் கலக்கிற ஹீட்லேயே வந்து அந்த மாதிரி வந்துடும். கூட வந்து தனியா போட்டுக்கோங்க, தனியா மல்லி போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனு இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை இன்ச்சு இன்ச்சு எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலே மிக்ஸ் பண்ணுங்கள், ஸ்பூனில் பண்ணாதீங்க. கருவேப்பிலை ஒரு 10 போல் வெட்டி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா மீடியம் சைஸாக எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள் போடாதீங்க, பச்சை மிளகா போடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கடலை மாவு 200 கிராம் கடலை மாவு போட்டுக்கோங்க. போட்டு இதை வந்து அப்படியே தண்ணி ஊற்றாமல் ட்ரையாகவே பசங்க. இந்த இது வந்து எல்லாத்துக்கூடையும் வந்து கலக்கட்டும். இஞ்சி, தனியா, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகட்டும். அப்புறம் வந்து முந்திரி ஒரு 150 கிராம் முந்திரி, முழு முந்திரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, பாதி பாதியாக உடச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்சி போடுவேன் நான் முந்திரியை, முழுசாக போடுங்க. முழுசாக உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா பாதி பாதியாக உடச்சி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆரம்பத்தில் டால்டா கலக்கிற பாருங்கள் நம்ம, அதுதான் வந்து மெயின். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்ட் கிடைக்கும். அந்த ஹீட்லேயே வந்து அந்த டால்டா உருகணும், உருகி அப்படின்னு வர மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட் கிடைக்கும். வெறும் டால்டா இல்லை, டால்டா கூட வந்து பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன், அதை சோடா மாவு போட்டிருக்கேன். போட்டு இது பண்ணுங்கள். தண்ணி இந்த மாதிரி லைட் லைட்டாக ஊற்றி பாஞ்சிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. அப்போ தான் சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இதுவாக இருக்கணும். அந்த மாதிரி போட்டு பாஞ்சிக்கோங்க. பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கால் மணி நேரம் வந்து அது வந்து நல்லா ஊறட்டும். கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் எவ்வளோ நேரம் உங்களுக்கு இதுவோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் ஹீட் பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சும் போடலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே உதுத்து கூட விடலாம் நீங்கள். இந்த பாருங்கள், அப்படியே கையில் மொத்தமாக மாவு எடுத்துக்கிட்டு அப்படியே பிச்சு பிச்சு போடலாம் நீங்கள். எப்படி போட்டாலும் சரி, உருண்டை மாதிரி போட்டாலும் சரி, இந்த மாதிரி போட்டாலும் சரி, ரெண்டுமே ஒரே டேஸ்ட் தான் வரும். பிரிஞ்சு உடம்பு அழகாக நிற்கிது பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வேலை ஈஸி. உருண்டை பிடிக்கிறதோட உருண்டை பிடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி. இது பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கும் பகோடா ஃபீலிங்லாம் இருக்கும். எண்ணெய் நல்லா காயிட்டும், காஞ்சதுக்கப்புறமா போடுங்க. போட்டதுக்கப்புறமா வந்து நெருப்பு வந்து சிம்மில் போட்டுருங்க. அப்போ தான் நல்லா நின்று வேகும். இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்திருக்கு, பிரிஞ்சு ஓடல பாருங்கள். பிரிஞ்சு ஓடாமல் நல்லா அப்படி கட்டிக்கிட்டே இருக்கு பாருங்கள். மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு வாட்டியை. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப அதிகமாகச்சுன்னா முந்திரி மட்டும் கறிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா பகோடா உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா இவனாக வேகும். எண்ணெய் வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறமா, இந்த மாதிரி அடங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள் முறை முறைட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். எடுத்து ஒரு உரமாக வச்சு ஆயிலெலாம் ட்ரைன் பண்ணுறேங்க. ட்ரைன் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலாம் போனீங்கன்னா முந்திரி பகோடா வந்து ரேட் அதிகமாக கேட்பாங்க. இது வந்து நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு கூட்டுக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த டால்டா பேசலாம் மேட்ரு இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது கால் மணி நேரம் ஊறுறதுக்கு மட்டும்தான் டைமு, மிக்ஸ் பண்ணுறதுக்கெலாம் அவ்வளோ டைம் ஆகாது. ஈஸியாக செஞ்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.